wanted him to. They moved 2022 and 23 on to explore Holland, once again to the Zvalik Assembly of Evoluzione team for the academic year 2022 and 23. சரியா கேக்குதா? எல்லா விக்கிபீடியாலையும் யூடியூப்லயும் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து காட்டாங்க போல இருக்கு. அவங்க மேடம் பேசும்போது ஃபுல்லாக விக்கிபீடியாவே படிச்சுட்டாங்க. ஆக்சுவலி இட்ஸ் நாட் அபவுட் இப்போ என்னை பற்றியான ஒரு நிகழ்ச்சி இல்லை. இது இட்ஸ் அபவுட் யூ, உங்களுடைய கல்ச்சுரல்ஸ், உங்களை பற்றியான ஒரு நிகழ்ச்சி இது. ஸோ அப்புறம் எனக்கு வந்து என்னை பற்றி பேசுறது கேட்குறதுல ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆள் இல்லைன்னா, நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். அது மறுபடியும் பல நேரத்தில் நம்ம திரும்பி கூட பார்க்கறது இல்லை. நம்ம இடத்துல அந்த வேலை சரியாக செய்கிறோம். ரெண்டு மூணு சந்தோஷங்கள். ஒன்று வந்து நான் இந்த கொரோனா வந்ததுக்கு பப்ளிக் மீட்டிங் இது, நான் இந்த வலக்கட்டாயமாக நடிக்க வச்சவர் உங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட். ஹி வாஸ் அன் அலும்னி ஆஃப் ஹி வாஸ் சீஃப் அசோசியேட் இன் பீஸ் மூவி. இப்போ இங்கே நானும் இந்த வந்தோம், நாங்கள் ரெண்டு பேரும் தான் உள்ளே வந்தோம். இப்போ உங்கள் பிரின்சிபல் எல்லாம் வந்து எங்கிட்ட பேசுகிறத விட அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தார். ஸோ இன்னும் லைக் அப்போ ஒரு அலுமினை ஆஃப் யுவர் காலேஜ் இஸ் டூயிங் ஸோ குட்ன்றது ஐ திங்க் டுமாரோ. ஸோ வெரி நைஸ். ஓகே, அப்போ இந்த ஆட்சி மாதமாக எதுவுமே பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு மார்ச் 27 நடந்த அந்த ஆக்சிடென்ட், ஒரு 3 மாதம் கையை ஒரு படத்தில் மிஷ்கின் நீங்கள் வந்திருக்காரு, உங்களுக்கு தெரியும். இங்கே உங்களுடைய விஷுவல் கம்யூனிகேஷன் செக்ஷனில் இருக்கக்கூடிய தியேட்டரில் அவர் ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணிட்டு இருந்தார். அப்போ நானும் அதில் ஒரு கெஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து அவரோட பேச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அப்புறம் இந்த காலேஜ் கேம்பஸில் கோப்ரான் ஒரு படம் ஷூட் பண்ணியிருக்கு இல்லையா, இருக்கா பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அந்த ஹீரோவை கொண்டு வந்து இங்கே அந்த விக்ரம் பையனை கொண்டு வந்து விடுற மாதிரியான ஒரு சீன் இங்கே ஷூட் பண்ண ஒரு ஞாபகம். ஸோ இங்கே 2 முறை நான் வந்திருக்கிறதுக்கு முன்னாடி. அப்போது இது இப்படி ஒரு இன்டென்ஸாக நடக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன செய்யறது இப்போ நம்மளுக்கு பொதுவாகவே என்ன ஃபோனில் படம் பார்க்குற காலம் வந்துருச்சு. இப்போது சினிமா இஸ் ஆக்சுவலி மென்ட் ஃபார் அ பிகர் ஸ்க்ரீன். ஸோ அது வந்து இவ்வளோ குட்டி ஒரு ஃபோனில் நீங்கள் பார்க்கும்போது யூ வோன்ட் கெட் எனி டீட்டெயில்ஸ், யூ வோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். பட் நம்ம வந்து இந்த ஃபோன் வந்து நம்மளோட ஒரு 3வது கை மாதிரி ஆயிடுச்சு. ஃபோன் கையில் நம்ம கீழே வைக்கவே முடியல. 24 மணி நேரமும் ஃபோனில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாட்டம்லெஸ் என்ன சொல்லுவாங்க இல்லையா, ஒன்று முடிஞ்சால் ஒன்று, இன்னொன்று முடிஞ்சால் இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய நேரங்களை பெரும்பாலும் இந்த ஃபோனே சாப்பிடுது. குழந்தைகள்லேருந்து அதுதான். அப்புறம் அந்த ஃபோனுக்குள்ளே ஆனால் பாருங்கள், சினிமாவுக்கு மட்டும் சென்சர்ஷிப் இருக்குது. சினிமா வந்து சென்சர் போர்டில் கொண்டு போய் காட்டி அதில் வந்து ஏதாவது தப்பான வார்த்தைகளான விஷயம் எதுவும் இல்லை. கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்தாலும் அதில் ஒரு வார்த்தை, இப்போ பல படங்களில் நீங்கள் நான் ஒரு தப்பான வார்த்தையெல்லாம் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் லாஸ்ட் ஒரு ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி டைரக்டர் சைட்லேருந்து யாராவது கூப்பிட்டு சார் கொஞ்சம் அந்த இடம் இன்னொரு முறை டப் பண்ணும் சார் அப்படின்னு. எதுக்குமா அப்படின்னு கேட்டால், இல்லை அது நீங்கள் பேசுகிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி கேட்குது சார் அப்படின்னு. நம்ம கெட்ட வார்த்தை பேசியிருக்கவே மாட்டோம், பட் அப்படி கேட்குது அவங்களுக்கு சென்சரில். மறுபடியும் மாற்றி டப் பண்ணோம். இதெல்லாம் எந்த ஒரு உலகத்தில் பாருங்கள், ஒரு ஃபோனில் வந்து அத்தனை விஷயங்கள் வந்துட்டு இருக்கிற ஒரு உலகத்தில். நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற டிவைஸில் தேர் இஸ் நோ சென்சர்ஷிப். இன்டர்நெட்டில் உங்களுக்கு ஒரு சென்சர்ஷிப்பும் கிடையாது, எல்லாமே வந்துட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் சென்சர்ஷிப்பே கிடையாது, எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனால் சினிமாவுக்கு சென்சர்ஷிப் இதெல்லாம் தான். பட் எண்டத்துலே நீங்கள் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு படம் பார்க்கும்போது, ஃபோனில் பார்க்குறவர்கள் பார்க்கட்டும், நீங்கள் ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு சினிமா பார்ப்பது என்பது ஒரு பெரிய உன்னதமான அனுபவம். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஒன்றும் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்த ஒரு நடிகர்லாம் கிடையாது. நான் வந்து ஐ வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் என்று இருக்கக்கூடிய இன்னொரு ஆக்டர் ஒரு கதையை நீங்கள் பார்க்கவே முடியாது. சினிமாவில் வந்து நடிப்பு இருக்குது. நம்ம சமூகத்தில் கலைன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்றா வரக்கூடிய ரைட்டிங் லிட்ரேச்சர் இருக்குது இல்லையா, எல்லாமே ஒன்றா சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமா சினிமா இருக்குது. ஸோ அந்த ஆர்ட் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு மோகம் இருந்தது. பட் அதில் ஏதாவது பண்ணணும்னா ஒரு நடிகன் ஆகணும்லாம் நான் ஒருபோதும் ஆசைப்பட்டதில்லை.
But maybe நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும்னா அப்படி அண்ட் யூ ஒர்க் டுவர்ட்ஸ் இட் அதில் ஏதாவது பண்ணுறதுக்கு இல்லை. பட் ஐ ஆல்வேஸ் பீன் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா. அப்படியே அது வாய்ப்புகளை விட நான் மறுத்த வாய்ப்புகள் அதிகம், எனக்கு வேண்டாம்னு சொன்ன படங்கள் தான் அதிகம். அப்புறம் தான் அந்த கொரோனா வருது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வழக்கமாக நான் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேச போகும்பொழுது ஏதாவது அவங்க கேள்வி கேட்பாங்க, நான் ஏதாவது பதில் சொல்லுவேன். இப்படி பேசி தான் எனக்கு பழக்கம். பட் ஒரு பேருரையாற்றுறது இதெல்லாம் இல்லை. என்ன பேருரையாற்றுறது சீப்போ இது மாதிரி தான் ஒரு காலத்தில். ஒன்று நான் ஒரே ஒரு விஷயம் அந்த விஷயம் தான், இந்த ஃபோனை வந்து கொஞ்சமாவது நேரம் கொஞ்சம் தள்ளி வச்சதாவது கொஞ்சம் புத்தகம் படிக்கலாம், உண்மையாக கொஞ்சம் நல்ல திரைப்படங்களை பார்க்கலாம், நிறைய இசை கேட்கலாம். இப்படியெல்லாம் தான் நீங்கள் லைஃப்பில் தான் இருக்கு. நான் வந்து இது இப்போ நான் இந்த இப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது பெரும்பாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் எப்படி நீங்கள் வந்து நீங்கள் எழுதுறீங்க